என்னுடைய மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் அப்படியே மயங்கிட்டார் சிவாஜி. அந்த ஷாக் அதில் எல்லாம் வந்து அந்த கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து விட்டது இதில் எல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா, எங்கள் அண்ணனை வந்து அவர் ஒரு மிகப்பெரிய நண்பராக சேலம்னு வந்தால் மூணு பேர் தான், எங்கள் அண்ணன் ஜெய்சேலன் ராமநாதன் ஒருத்தர் துப்பாக்கி கடை செல்ல மூணு பேர் தான் அவருடைய நெருங்கிய நண்பர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பா சிதம்பரம் ரெடியாக உட்காந்துருக்கார், பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாகிடுச்சு, டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, டிஸ்மிஸ் ஆச்சு. அன்னைக்கு டிஸ்மிஸ் ஆனதுக்கு பிறகு இன்றைக்கு வந்து வராமல் போன காங்கிரஸ் வராமல் போனதுக்கு காரணம் அன்னைக்கு சிவாஜி நடத்தின சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இவர்கள் இணைந்து ஒரே ஒரு படம் தான் எடுத்து நடிச்சு கூட்டுக்குடி. ஆமாம் சார், அது தவிர்த்து இவர்கள் கூடயே இருந்த அந்த நட்பு எப்படி சார் இருந்தது? சார், அவங்க மாதிரியான நட்புகள்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. கலைஞர் வந்து திருக்கோவளை, சிவாஜி வந்து சூரக்கோட்டை, எம்ஜிஆர் கும்பகோணம், மூணு பேரும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தானே. ஒன்னா சேர்ந்து எம்ஆர் ராதா ட்ராமா கம்பெனியில் ஒன்றாவே கும்பகோணவங்க, ஒன்றாவே சினிமாவுக்கு வந்தவங்க, ஒன்றாவே பல கம்பெனிகளை வேலை பார்த்தவங்க, ஒன்றாவே அடி வாங்கினவங்க, ஒன்றாவே இருந்தவங்க, ஒன்றாவே திமுகவில் இருந்தவங்க. சிவாஜியோட அந்த பொண்ணு நடிக்கவே இல்லை, ஜெயலலிதா நடிக்கவே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு கலாட்டா கல்யாணம் படத்தில் தான் முதல் முறையாக சிவாஜியோட அந்த அம்மா ஜோடியாக நடிக்கும். அந்த டைட்டில் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சாங்கை ஓடி வந்து அவரை சிவாஜியை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி. அந்த ஒரு நாள் மேயராக அவர் அமெரிக்காவில் கௌரவிக்கப்பட்ட சார். அது அமெரிக்காவில் வந்து நியூயார்க் மேயராக இருந்தார். ஏன்னா அரசு சார்பில் போனார், ஹாலிவுட்ல அன்னைக்கு டாப் ஸ்டாரா இருந்தவங்க எல்லாத்தையும் சந்திச்சார். சந்திச்ச போது அவர் அப்பதான் நியூயார்க் நகர மேயரா வந்து அந்த தங்க சாவியை கொடுத்தாங்க. சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோடு நீங்கள் பயணித்த அனுபவம் அல்லது கேட்டறிந்த அனுபவங்களை கொடுத்து சொல்லுங்க சார். 50களில் எல்லாம் வந்து எங்களுக்கு சினிமா தொடர்புகள் பெருசாக வந்ததுக்கு காரணம் சேலத்தில் நடந்த பொருட்காட்சி. சேலம் பொருட்காட்சி வந்து ரொம்ப ஃபேமஸ். 40 நாள் நடக்கும் ஆகஸ்ட் மாதத்தில். அது வந்து 40 நாளும் கலை நிகழ்ச்சிகள், அந்த கலையரங்கத்துக்கு கூட்டம் அப்படி வரும். அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரபல நடிகர்கள் அத்தனை பேருமே வந்து சேலம் பொருட்காட்சியில் அவங்க நாடகத்தை நடத்த பார்ப்போம். அது மாதிரி பல நாடகங்கள், அது சிவர் எஸ்வி சகசர் நம்முடைய சேவா ஸ்டேஜ் நாடகங்கள் வந்து 6 நாள் நடக்கும். அதே மாதிரி இவர் எம்ஜிஆர்னுடைய நாடகங்கள் இன்பக் கனவு அது போகிற அந்த நாடகங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சிவாஜியினுடைய நாடகங்கள், சிவாஜி வந்து சேவா ஸ்டேஜில் நடித்தார், சிவாஜி நாடகமன்றம் நடித்தார். அதனால் அவங்கெல்லாம் வருவாங்க. அந்த கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுற பொறுப்பு வந்து அப்போ அந்த நேரத்தில் இருந்த வந்து எல்லாரும் சண்முகன் ஒருத்தர், அவர் ஹோட்டல்லாம் போச்சிருக்காரு, பெரிய பஸ் ஓனர். அவங்க மகன் வந்து பெரிய திமுகவில் ஒரு பெரிய தலைவியாக இருக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்குது அந்த பொண்ணு, அது இருக்குது அந்த குடும்பம். அவரும் எங்கள் அண்ணன் ஜெய்சேலன் ரெண்டு பேரும் தான் அது வந்து இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுறதுக்கு சென்னைக்கு வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது சிவாஜி வந்து எங்கள் குடும்பத்துக்கு நல்லா அறிமுகம் ஆனார். எம்ஜிஆர் எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும், கட்சி ரீதியாகவே எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவருடைய அறிமுகம் எங்களுக்கு தேவைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாடர்ன் தேட்டர்ஸில் நடித்த போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போனதுனால பொருட்காட்சியை தாண்டி வந்து எம்ஜிஆர்னுடைய தொடர்பு எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனால் சிவாஜி வந்து அந்த பொருட்காட்சி மூலமாக தான் வந்துட்டு இருந்தார். அப்போ என்னாச்சு, சிவாஜி வந்து அந்த வசனங்கள் பேசுனதில் தொண்டையில் இதாகி ரணம் ஆகி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து உடனே எங்கள் அண்ணனை கூப்பிட்டு அன்றைக்கி நைட்டு அது முடித்த உடனே அவர் இப்படி இருக்குதுன்னொடனே நைட்டோட நைட்டாக டாக்டர் குமாரசாமின்னு அவர் ஒருத்தர் தான் அப்போ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு சேலத்தில், அவர்கிட்ட போனால் அவர் நடுராத்திரி வந்து எல்லாம் வைத்தியம் பண்ணி கரெக்ட் பண்ணி மறுநாள் ஸ்டேஜில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடிக்க வச்சு இது பண்ணார். அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரச்சனை வந்து அவர் கட்டபொம்மன் அரங்கேற்றத்துலேயும் அவருக்கு வந்தது. அப்போ வந்து அரங்கேற்றது அந்த டைமில் என்னாச்சுன்னா, என்எஸ்கே அந்த டைமில் தான் இறந்து போகிறார். இறந்து போனபோது இவர் நாடகத்தை நிறுத்திட்டு சென்னைக்கு வந்துட்டார். அப்படியே அது அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து அவர் டாக்டர்கிட்ட அவர் உட்காந்துருக்காரு, என்எஸ்கே இறந்துட்டார்னு தகவல் வருது. அப்போ ஏறத்தாழ மயங்கடிச்சு விழுவாத குறையாக அப்படியே மயங்கிட்டார். ஷாக்கில் மயங்கிட்ட உடனே ரிவைவ் பண்ணி சரி பண்ணி அவ்வளோ பயந்துட்டாங்க. என்எஸ்கேனுடைய மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் அப்படியே மயங்கிட்டார் சிவாஜி. மயங்கிட்ட உடனே இவரே இவர் இறந்து போயிடுவார் நல்ல காலம் ஹாஸ்பிட்டல்லே, அது அந்த இஎன்டி ஹாஸ்பிட்டல்லே அது நடந்ததுனால உடனே இவங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த ஷாக், உடனே அவரை சென்னைக்கு காரில் போட்டு அனுப்பிச்சு சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. அதில் எல்லாம் வந்து அந்த காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து விட்டது இதில் எல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா, எங்கள் அண்ணனை வந்து அவர் ஒரு மிகப்பெரிய நண்பராக இருந்துக்கிட்டார். சேலம்னு வந்தால் மூணு பேர் தான், எங்கள் அண்ணன் ஜெய்சீலன், ராமநாதன் ஒருத்தர்,
துப்பாக்கி கடை செல்லமுத்துன்னு ஒருத்தர், இவங்க மூணு பேர் தான் அவருடைய நெருங்கிய நண்பர்கள். சேலத்துக்கு வந்தார்னா மூணு நாள் இருப்பார். மதிய சாப்பாடு வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டிலேருந்து போவோம், ஒரு நாள் ராமநாதன் வீட்டிலேருந்து போவோம், ஒரு நாள் செல்லமுத்துலேருந்து போவோம். அந்த அளவுக்கு நெருக்கம். எங்களுடைய நிகழ்ச்சிகள், எங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் குடும்பத்திலேருந்து யாரையும் அமைச்சிருவார். அவர் வர்றாரோ இல்லையோ, குடும்பத்திலேருந்து யாரையும் அமைச்சிருவார். அது மாதிரிலாம் நெருக்கம் இருந்துகிட்டே இருந்தது. குடும்ப நிகழ்ச்சிகளெல்லாம் எங்களை கூப்பிட்டுருவார், நாங்கள் போயிருக்கிறோம். பல சமயங்களில் அவருடைய வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு அமைச்சிருக்காரு. நான் எங்கள் அண்ணனோட போகும்போது முக்காவாசி நேரத்தில் நான் தான் கூட போவேன். அதில் எனக்கு வந்து அவருடைய நெருக்கம் இருந்தது. அப்புறம் வந்து என்னுடைய நான் கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு அவர் வரமாட்டேன்னு வர்றார். அவரை கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிக்கிட்டு வந்து திருப்பி தைரியமாக இறக்கி விட்டது நான் தான். அவர் சொல்லுவார், டே வேணாடா, அங்கே போனால் அவன் இங்கே கிண்டல் பண்ணுவானுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க, வேணாடா அப்படின்னாரு. எங்கள் காலேஜில் நடக்காது, நான் கேரண்டி கொடுக்குறேன்னு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீ சொல்கிறேன்னு வர்றேன்னார். ஏன்னா அப்போ அதை அரேஞ்ச் பண்ணது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய சீஃபு, டா பிளட் பேங்க் சீஃபாக இருந்தவர், இன்னும் இருக்கார், இங்கேதான் பிரச்சனை இல்லை. அவர் தான் அவருடைய குடும்ப டாக்டர். அவர் அவன் நல்லா பண்ணிவிடுவாங்க அப்படின்னாரு. டே அவனை எனக்கு தெரியாதடா, நீ என்னடா சொல்ல, இல்லை இல்லை இல்லை, நான் அவன் வாங்க, அவன் என்னோடய ஜூனியராக ஜூனியராக இருந்தால் அந்த காலத்தில் பார்த்துருக்கான், நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த கேரண்டியில் அவர் தைரியமாக வந்தார். அவரால் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி அது இருந்தது. ரொம்ப ரசித்தார், ரொம்ப ரசிச்சு, ஏடா இவ்வளோ சுலபமாக என்னை கூட்டு வந்துட்டு கூட்டு போயிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப லைக் பண்ணார். லைக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு அவருக்கு தைரியமாக வந்தது. இந்த இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நட்பு. அது அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் வந்து அவருடைய அரசியல் விஷயங்கள்ல எல்லாம் கூட வந்து சிலதெல்லாம் அவர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த ஜானகி அணி ஜெ அணியும் ஜா அணியும் இருக்கும்போது ஜானகி அணி வந்து அரசு இது முதலமைச்சராக மாறிட்டாங்க. சிவாஜி வந்து ஜா அணிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, காங்கிரஸ் கட்சிக்கையில் இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி வந்து ஜெயலலிதாவை கொண்டு வரதில் முனைப்பாக நிற்குது. டெல்லி அதை தான் திங்க் பண்ணுது. ஜெயலலிதாவை கொண்டு வந்து ஜெயலலிதாவோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ப சிதம்பரத்தை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குறதுங்கிற முடிவில் டெல்லி முடிவெடுத்துட்டாங்க. அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணிடுறது, டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஜானகி வழி அமைச்சிட்டு ஜெயலலிதாவுடைய சப்போர்ட்டில் சிதம்பரத்தை வந்து பதவியில் உட்கார வைக்கிறதுங்கிறது பிளான். இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சிவாஜி ஒரு கேம் ப்ளே பண்ணார். அவர் கீழே ஒரு 15 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருந்தார். அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க, அதில் முக்கியமானவர் வந்து தீர்த்தகிரி கவுண்டர் ஏபிகேஎஸ் இளங்கோவன். இவங்க ரெண்டு பேரும் மிக முக்கியமானவர்கள். அன்னைக்கு எதுக்கோ வீட்டுக்கு வர சொன்னார். நான் எங்கள் அண்ணன் ஜெய்சன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறோம். போனால் அவருடைய மெத்தையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவருடைய ரூம் பெட்ரூம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ரிசப்ஷன் ரூம் இருக்கும். அந்த ரிசப்ஷன் ரூமில் இருக்கிற போட்டிருக்கிற சோஃபாவில் இவங்க 15 பேர் உட்காந்துருக்காங்க. தீர்த்தகிரி கவுண்டர் இருக்கார். தீர்த்தகிரி கவுண்டர் எங்கள் ஊருக்கார் இருக்கிறதுனால என்னை பார்த்தோம், தம்பி எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். என்னங்க என்ன தெரியல வர சொல்லிக்கிறார் அப்படின்ட்டு. நாங்கள் அது அத்தனை பேர் எம்எல்ஏங்கிறது எனக்கு தெரியும், பேரெலாம் தெரியாது, எம்எல்ஏக்கு தெரியும். எல்லாம் அவர்கிட்ட சிவாஜிக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்போது என்கிட்ட என்ன சொன்னார், டேய் ஆட்சியில் ஜமீன்தார்லாம் வந்து உட்காரத்துக்கு பிளான் பண்ணிட்டான்னுக்கடா அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஏடா சிதம்பரத்தை உனக்கு தெரியுமாடா அப்படின்னாரு. மந்திரியாலாம் இருக்காருங்க அப்படின்னு. பெருச தலைவராக போகிறாரா உனக்கு தெரியுமா அப்படின்னு, ஏதோ தூரத்திலேருந்து பார்த்தா தான் மற்ற முடியும், நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்கப்படா, பெரிய ஜமீன்தார்ப்பா, அவர் தான் இன்றைக்கி பெருசாக வரப்போகிறாரு அப்படின்னாரு. எனக்கு அர்த்தமே புரியல, எதுக்கு சொல்கிறாருன்னு புரியல. வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணன் ராத்திரி 10 மணிக்கு வரும்போது ராஜாராம் வந்து அப்போ வந்து சபாநாயகராக இருக்கார், சபாநாயகரில் எம்எல்ஏவாக இருக்கார், ஜானகட்டியில் எம்எல்ஏவாக இருக்கார். ஏடா சிவாஜி வீட்டுக்கு போன ஏடா ஆச்சு அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் தீர்த்துக்கிற கவுண்டரை அங்கே பார்த்தேன். அவரும் அதை அட்டாச் பண்ணல, நானும் அதை பெருசாக அட்டாச் பண்ணிக்கல. மறுநாள் வந்து அசம்பிளி கூடுது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க காங்கிரஸ் ஜானகி ஆட்சி எதிர்த்து. பிஹெச் பாண்டிய வந்து சபாநாயகர், உள்ளே போய் அசம்பிளி கூடுது. கூடி முடித்த உடனே எல்லாம் உக்காந்துட்டாங்க. உக்காந்த உடனே காங்கிரஸ்லேருந்து எந்திரிச்ச நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பாண்டிய இருந்துட்டு கொஞ்சம் உக்காருங்க, சபைக்கு அதுக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயத்தை அறிவிக்க வேண்டியிருக்குது. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தீர்த்தகிரி கவுண்டர் அப்படின்னு சொல்லி 15 பேர்த்தையும் சொல்லி, இவங்க 15 பேரும் காங்கிரஸிலிருந்து விலகி சுயேட்சைகளாக தனி இடம் கேட்டிருக்க, அவர்களை நான் அங்கீகரித்து தனி இடம் கொடுக்குறேன் அப்படின்ட்டார்.
15 பேர் வெளியே போனாக்க இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, மெஜாரிட்டி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு உடனே கவர்னருக்கு போட்டாங்க. குரானாங்கிறவர் தான் கவர்னர், டெல்லியில் எதை கேட்டார், கலவரத்தை உண்டாக்குங்க கேட்டார். அசம்பிளியில் அடி தடி இதெல்லாம் மைக்கு கீக்கெல்லாம் புட்டிங்கி உடச்சி தூளாக்கி காங்கிரஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சட்டமன்றத்திலேயே பாதுகாப்பு இல்லை உறுப்பினர்களுக்கு, சட்டம் ஒழுங்க அராஜகம். அப்போ தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த எம்எல்ஏ இல்லை அந்த அந்த சட்டமன்றத்தில் இல்லை 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 அந்த அந்த இது அப்போ நடக்கலை, அதுக்கப்புறம் தான் அந்த ஜெய 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 அணியோட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் ஒட்டச்சு. யசோதாங்கிறவங்க வந்து என் கையை முறிச்சிட்டாங்க, சட்டமன்றத்திலே சட்டம் ஒழுங்கு போயிடுச்சுன்னு இஷ்டத்துக்கு பேசிச்சு. உடனே ஜானகி டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, டிஸ்மிஸ் ஆகி ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சு. ஆக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பா சிதம்பரம் ரெடியாக உட்காந்துருக்காரு, பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாகிடுச்சு. டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, டிஸ்மிஸ் ஆச்சு. அன்னைக்கு டிஸ்மிஸ் ஆனதுக்கு பிறகு இன்றைக்கி வரணும் வராமல் போனது காங்கிரஸ் வராமல் போனதுக்கு காரணம் அன்னைக்கு சிவாஜி நடத்தின அந்த இது, சிவாஜியுடைய இது ஐடியா கேட்டு அவங்க 15 பேர் வெளியில் வந்தது. அன்னைக்கு இளங்கோவனுடைய வேட்டையெல்லாம் விட்டு அவரை வந்து அடித்து ஓச்செல்லாம் தூக்கி போட்டாங்க, இளங்கோனுக்கு அடியெல்லாம் விழுந்து. இவ்வளவு பண்ணிட்டு திமுகவும் இது இது ஜானகி அடியும் இவங்களும் தான் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு இந்த யசோதாவெல்லாம் வந்து. அப்போ அவங்கக்கிட்ட தானே இதெல்லாம் டிவியில் காட்டி டிவியை வந்துருச்சாமா, டிவியெல்லாம் வந்துருச்சு, எல்லாத்துலேயும் போட்டு இது பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணதனுடைய விட அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திமுக வருது இல்லாட்டி அதிமுக வருது, காங்கிரஸ் வந்து போனதான் அந்த ஒரு செயலை செஞ்ச இது வந்து அதை நாங்கள் கண்ணால் அன்றைக்கி நாங்கள் பார்த்தது சிவாஜியோருடைய ஒரு செயல் தான். அவர் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ தெரியாது, அவர் அன்றைக்கி பண்ணதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஒன்று காங்கிரஸ் மறுபடியும் இங்கே கால் ஊன்ற முடியாமல் போனதுக்கு காரணம் அன்றைக்கி நடந்த அந்த நிகழ்ச்சி தான். காங்கிரஸ் தமிழகத்தில் மறுபடியும் கால் ஊன்ற முடியாமல் போனதுக்கு காரணமே சிவாஜி கணேசன் தான் ஒரு கையில், அப்படி தானே சார்? அந்த 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 நிகழ்ச்சி தான் அவங்களை காணாமல் அடிச்சது. திரைத்துறையில் ஜொலித்து ஜாம்பவானாக இருந்தார் சார், இருப்பினும் அவரில் அரசியல் களத்தில் அவருக்கு வந்து கை கொடுக்கல, காரணம் என்ன சார்? அரசியலுங்கிறது வேறங்க, அரசியலுங்கிறது வேற, அதுக்கு பல சூதுகள் தெரியணும். அரசியலில் நீங்கள் வந்து போட்டி போடுறவனை விட நீங்கள் சாமர்த்தியசாலியாக இருக்கணுங்கிறதுல, போட்டி போடுறவனை போட்டி போட விடாமல் பண்ணுறது தான் சாமர்த்தியம். உங்களோட உங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே இது நடக்கும், பிரமாதமாக ஒருத்தர் ஓடி ஆடுறான் அப்படின்னாக்கா அவனை ஓட விடாமல் தடுத்துடணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அவனை ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறதில் அர்த்தமே இல்லை. அது செய்வாங்க. நான் நீச்சல் சங்கத்தினுடைய தமிழ்நாடு நீச்சல் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தேன். அப்போது ஒரு பிரபல தொழிலதிபர் அவருடைய மகன் வந்து ஸ்விம்மிங்கில் இருந்தான், போட்டி போடுவான், நல்ல ஸ்விம்மர், நல்ல ஸ்விம்மர். ஆனால் அவனுக்கு காம்படிஷனில் வந்து அவனுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க, அவனுக்கு வந்தானுங்கன்னா இவன் தோற்று போகிற மாதிரி இருந்தது. இந்தாலும் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அந்த ரெண்டு பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ண பார்ப்பார். தன்னுடைய மகனுக்கு போட்டியாக இருக்காங்களே, ரெண்டு பேரும் வந்து போட்டியிட தகுதி இல்லைன்னு பண்ணுறதுக்கு டாக்டர்ஸை கூட்டு வருவார். அது ஒரு தடவை நான் தடுத்து நிறுத்தினேன், அது அதுக்கான தண்டனையை நான் அனுபவித்தேன். ஏன்னா தொழிலதிபர் பதவியில் இருந்தவங்களை வச்சார், என்னை ஒரு வழி பண்ணிவிட்டார். நான் அதை பற்றி கவலைப்பட்டு பண்ணாத பண்ணிக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, நான் அதை பற்றி கவலைப்பட்டேன், நான் மட்டும் போயிட்டேன் போ பண்ணிட்டு போ அப்படின்ட்டு. அதான் அவாட் அந்த பையன் வர முடியும். ஆனால் அந்த ஆள்கிட்ட சொன்னான், அந்த பையன் இயற்கையாக ஜெயிப்பாயா, நீ பண்ணுற அட்டகாசம் தான் கடைசிகளும் அந்த பையனால் வர முடியல, அது வேறு விஷயம். இது எது எதுக்காக சொல்கிறேன்னா, அரசியலில் அதுதான் மிக முக்கியம். எதிராளியை போட்டி போட்டு ஜெயிக்கிறதுங்கிறத விட போட்டி இடவிடாமல் பண்ணுறதுல தான் சாமர்த்தியம் இருக்குது. அதுதான் இந்திரா காந்தி பண்ணாங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, கலைஞர் வந்து பலவீனப்படுத்தினாங்க, அவர் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணாங்க, அது மாதிரி பண்ணி தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு பார்த்தது. ஆனால் அதே தான் கலைஞருடைய பலவீனத்தை பயன்படுத்தி தான் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் சாமர்த்தியமான அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டேன், கலைஞருடைய பலவீனத்தை அவர் பயன்படுத்தினார். கலைஞருக்கு அந்த நேரத்தில் உழுந்து போகிறார், அதுதான் அந்த அந்த சாமர்த்தியம் வந்து சிவாஜிக்கிட்ட இல்லை. ரெண்டாவது அவருக்கு அரசியல் வராது. நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் அரசியலில் பரிமளிக்கணும்னா தலைவனாக இருக்கிறவனுக்கு குழந்தை குட்டி இருக்கக்கூடாது, குடும்பமே இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா அந்த அவர் வந்து தன்னலமற்ற தியாகி. அவர் குடும்பமாக நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு அவருக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா எதுக்கு இது பண்ணணும், அவர் ரெண்டாத்துக்கு ஏமாற்றணும். இதுதான் அரசியல் தலைவரை பற்றி பெண்களுடைய இது. குடும்பம் இல்லைன்னா அவன் யோக்கியம், அவ்வளோதான், அதான் பாயிண்ட். அது மாதிரி இருந்தவங்களாம் நம்ம ஊரில் பெரிய தலைவர். கலைஞருக்கு ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குடும்பம், பசங்க வேறு இருக்காங்க, அதில் தான் அவர் கொஞ்சம் அடிபடும். அதே தான் சிவாஜிக்கு, நிறையா பசங்க, குடும்பம், அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க. அந்த ஆள் சம்பாரித்தா அவன் குடும்பத்துக்கு தான் என் குடும்பம், அப்படி தான் பேர்.
அதே வேற ஒருத்தருன்னா அவர் சம்பாதிச்சு அவர் குடும்பமாக இருக்குது, நமக்கு தான் வந்து சேரும். இப்படி தானே இப்போ பிரபலானாங்க. இதுதான் அதனால் நம்ம ஊர் அரசு தமிழ்நாட்டு அரசியலில் குடும்பத்தோடு ஒருத்தன் வந்தான்னா அவன் எடுபடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சுன்னு வச்சுங்க. விஜயகாந்த் அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பொண்டாட்டி தான் முதல்ல வந்தாங்க, அப்புறம் அவன் மற்றா வந்தார், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வந்தாங்க, அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார். இன்றைக்கி வந்து அதெல்லாம் மாறிடுச்சு, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவர்கள் இணைந்து ஒரே ஒரு படம் தான் எடுத்தீங்கன்னு கூண்டுக்குடி. ஆமாம் சார், அது தவிர்த்து இவர்களுக்குடையே இருந்த அந்த நட்பு எப்படி சார் இருந்தது? சார், அவங்க மாதிரியான நட்புகள்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ, மூணு பேரும் ஒன்றா இருந்தவங்க. கலைஞர் வந்து திருக்கோவை, சிவாஜி வந்து சூரக்கோட்டை, எம்ஜிஆர் கும்பகோணம். மூணு பேரும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தானே. ஒன்றா சேர்ந்து எம்ஆர் ராதா ட்ராமா கம்பெனியில் ஒன்றாவே கும்பை கொட்டினவங்க, ஒன்றாவே சினிமாவுக்கு வந்தவங்க, ஒன்றாவே பல கம்பெனிகளில் வேலை பார்த்தவங்க, ஒன்றாவே அடி வாங்கினவங்க, ஒன்றாவே இருந்தவங்க, ஒன்றாவே திமுகவில் இருந்தவங்க. திமுகவில் தான் மூணு பேர் இருந்தாங்க. மூணு பேரும் இது எம்ஜிஆர் பெருசாக இருக்குல்ல, ஆனால் சிவாஜி பெருசாக இருந்தார் ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பெருசாக வந்தார் மேலே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மூணு பேர்த்துக்குள்ளார இருந்த உறவு மாதிரி யாருக்கிட்டையுமே யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ கூட நீங்கள் வந்து கமலும் வந்து ரஜினியும் வந்து பெரிய விரோதிகள் மாதிரி உங்கள் நம்ம மாதிரி ரஜினி அன்றைக்கி ரஜினி பேசும்போது என்ன சொன்னார், பொன்னியின் செல்வன் படத்தை இதெல்லாம் பண்ணும்போது, மணிரத்ன படத்தில் நடிக்கும்போது அவர் போட்டு உலுக்கி எடுத்து விட்டார், என்னால் முடியல, ஒரே ஒரு ஷார்ட்டை 18 டேக் எடுத்தோடனே எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, நான் கமலுக்கு தான் ஃபோனை போட்டேன், கமல் என்ன உயிர் எடுக்காரு. அப்போ கமல் ஒரு டெக்னிக் சொல்லுவேன், அந்த ரசிகர்கள் அப்படியே அசந்து போயிட்டாங்க. ரெண்டு பேரும் பெரிய விரோதிகள்னாக்கா இவங்க உள்ள கஷ்டம் வந்த நேரம் ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் இவர் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது, அவர் இவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது, அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். அது மாதிரி தான் எம்ஜிஆர் சிவாஜி கலைஞர் இவங்கெல்லாம் பெரிய நண்பர்கள், பெரிய நண்பர்கள். அதே போல் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது கலைஞர் சிவாஜி கணேசன் இந்த நட்புமே ஒரு பெரிய, ஏன்னா பராசக்தி படத்தில் அந்த டைலாக் தான் சிவாஜி கணேசன் வந்து பெரிய அளவுக்கு நடிகராக இருந்தார். ஒழிய ரெண்டு பேரும் பார்ட்னராக ஒரு ப்ரொடக்ஷன் பார்ட்னராக இருந்தது எம்ஜிஆரோட தான் இருந்தார். மேகலா பிக்சர்ஸ் ஆரம்பித்தது யார் தெரியுமில்ல, கலைஞர், எம்ஜிஆர், பிஎஸ் வீரப்பா, மூணு பேரும் சேர்ந்தால் மேகலா பிக்சர்ஸ் ஆரம்பித்தாங்க. நாம்னு ஒரு படம் எடுத்தாங்க, சூப்பர் டூப்பர் ஃப்ளாப். பராசக்தி வந்த உடனே இவங்க எடுத்த படம், எம்ஜிஆர் ஜானகி நடித்த படம், கலைஞர் வசனம், சில அற்புதமான இதெல்லாம் இருந்தது. எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு சோகமாக பார்க்குறதுக்கு யாரும் விரும்பலை, அடிபட்டு போச்சு. படம் முழுக்க நிறைய சோகம், அவர் முகமெல்லாம் நெருப்பிடிச்ச வெந்து போகிற மாதிரிலாம் பல அந்த ஃபெயின் மெமரியில் சொல்கிற அந்த மாதிரிலாம் வரும். பசங்கள்லாம் பார்த்து பயந்து போகிற மாதிரிலாம் அவங்க எடுத்திருந்தாங்க. அது அந்த கதை சரியாக வரல, பராசக்தியினுடைய வேகத்தை இதில் எதிர்பார்த்து வந்தபோது அது இல்லைன்னு போய் படம் விழுந்துருச்சு. ஒரு நல்ல படம். அப்புறம் வந்து மேகலா பிக்சர்ஸை வந்து கலைஞர் கொடுத்துட்டு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு ஆரம்பித்து அப்புறம் தான் நாடோடி மன்னன் எடுத்தார். அப்படி போனார். அது மாதிரி என்ன தான் இது பண்ணாலும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வந்து கலைஞர் வந்து சிவாஜியோட வச்சுக்கல. சிவாஜி வந்து தன்னுடைய தொழில் இதை எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட தான் விட்டார். இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி என்ற ஒரு நடிகருடைய நடிப்பு திறமையை காசாக்கியது வந்து அவருடைய தம்பி சண்முகம். அவர் தம்பி சண்முகம் தான் இதை வச்சுக்கிட்டு மக்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு அவருக்கு தான் தெரிஞ்சது. ஒரு சுச்சுவேஷனில் என்னன்னா, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ பணங்கிற அளவுக்கு சிவாஜியினுடைய செல்வாக்கு இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு மணி நேரம் கால் ஷீட்னா இவ்வளோ அப்படிங்கிற அளவுக்கு, ராத்திரியில் ஏதாவது நடிக்கணும்னா இவ்வளோ அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கால் ஷீட் இருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு டிமாண்ட், அவ்வளோ படங்கள். அதை காசாக்கி சொத்தாக மாற்றினது வந்து சண்முகம். அதைத்தான் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆருக்கு அதை தான் சொன்னாங்க, உனக்கு சண்முக மாதிரி ஒரு தம்பி இல்லாமல் போயிட்டான் அப்படின்றதான் எம்ஜிஆருக்கு அந்த வருத்தம் உண்டு. அவருக்கு அண்ணன் இருந்தார், சக்கரபாணி இருந்தார். சக்கரபாணி அவ்வளோ திறமையான இதாக இல்லை. எம்ஜிஆருடைய செல்வம் பெருசாக வந்தது காரணம் அவருடைய சொந்த முயற்சியில் தான் அவர் ஆகிட்டார். அவருக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவராகவே தான் வந்தார். அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேட் மேன் நீங்கள் எம்ஜிஆர் சொல்லலாம். அவங்க அண்ணன் மகனுங்கள்லாம் இருந்தாங்க, யாரும் ஒருத்தரும் சரியாக வள்ளி சோட போயிட்டாங்க. அதே சமயத்தில் சிவாஜியினுடைய தம்பி சண்முகம் லண்டனில் படிக்க வச்சார். அந்த படிப்பை உபயோகிச்சா என்னங்கிறது வேறு விஷயம். சிவாஜியினுடைய திறமையை வந்து எழுத்துக்கு எழுத்து காசாக்குனது சண்முகம். அதான் சண்முகம் இறந்தார், சிவாஜியினுடைய இதுவும் அப்படியே இறந்துச்சு. அதே மாதிரி சார், இவங்க எல்லாம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன். ஓகே சார், இவங்களை பற்றி பேசும்போது ஜெயலலிதா, சிவாஜி கணேசன்,
இவர்களை பற்றியான படங்களை சார்ந்து அதை தாண்டியுமே நிறைய தகவல்கள். சந்தியா வந்து சிவாஜியோட தான் நிறைய படங்கள் நடித்தாங்க. மரகதங்கிற படம், அப்புறம் பலே பாண்டியா, இதெல்லாம் ஜோடியாவை நடித்தாங்க. மரகதம் படத்தில் வந்து அக்காவாவா தங்கச்சியாவோ வருவாங்க. அந்த மாதிரி நிறைய படங்களில் சிவாஜியோட நடித்தாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்து சிவாஜியினுடைய தலைமையில் தானே நடன அரங்கேற்றம் நடந்தது. நடன அரங்கேற்றம் நடந்தபோது தங்கச்சிலைன்னு சொன்னார் இவ்வளோ அழகான பெண்ணு. அப்புறம் வந்து சினிமாவுக்கு வந்தது வந்து கன்னட படங்கள்லாம் அந்த மாயக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கன்னட படத்துலேருந்து தமிழ் படத்துக்கு வந்தபோது ஏதோ ஒரு ஸ்ரீதர் தான் அவரை அறிமுகப்படுத்தினது வெண்ணிறாடையில். தமிழ் படத்தில் வெண்ணிறாடையில் அந்த பொண்ணு பிரமாதமாக வந்துருச்சு. வந்த உடனே சிவாஜி வந்து 1100 போட்டு சின்னத்த கும்பேங்கிற படத்தை வந்து இது பாதி தயாரிப்பு வந்து பிஆர் பந்துருங்கிற ஒரு கன்னட அவர் தான் 1100 எடுத்தார். அந்த இதில் வந்து இப்போ ஜெயலலிதா போட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து சரோஜா தேவியை விட்டுட்டு அவர் வந்து 1100 ஜெயலலிதா போடுறாரு. ட்ரையல் பார்க்குறாரு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் சரோஜா தேவி காலி ஜெயலலிதா வந்துட்டாங்க. சிவாஜியோட அந்த பொண்ணு நடிக்கவே இல்லை, ஜெயலலிதா நடிக்கவே இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து கலாட்டா கல்யாணம் படத்தில் தான் முதல் முறையாக சிவாஜியோட அந்த அம்மா ஜோடியாக நடிக்குது. அந்த டைட்டில் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சாங்கை ஓடி வந்து அவரை சிவாஜியை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஷாட்டு, வந்த இடம் நல்ல இடம் வர வேண்டும் மகாராணின்னு பாட்டு. அது நீ வந்து என்கிட்ட வந்துட்ட நல்ல இடத்துக்கு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி பாட்டு போட்டு அப்படி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சிவாஜி ஜெயலலிதா படங்கள் நிறையா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஈக்குவல். அது எம்ஜிஆருக்கு கூட நடித்த அளவுக்கு சிவாஜியோட நடித்தது. ஆனால் ஜெமினியோட அந்த பொண்ணு அவங்க நடிக்கவே இல்லை, ஒரே ஒரு படம் தான் நடித்தாங்க. அன்னை வேளாங்கண்ணிங்கிற படத்தில் ஒரு டான்ஸ் சீனுக்கு தான், அதாவது ஒரு பாட்டு சீனில் மாத்தம்தான் அவங்க நடித்தாங்க. ஜெமினியோட அவங்க நடிக்கவே இல்லை, இந்த ரெண்டு பேர்த்தோட தான் அவங்க நடித்தாங்க. மற்றபடி ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் எல்லாத்துக்கிட்டையும் நான் நடித்தேன். ஏவிஎம் ராஜன் இது போன்ற நடிகர் முத்துராமன் இவங்களோடலாம் நிறைய நடித்தாங்க. அதை தாண்டி அந்த வளர்ப்பு மகன் திருமணம்னு இருக்கு இல்லையா சார், அது ஒரு ஜோச்சுக்காரன். அது அந்த அம்மாவை குட்டிச்சோராக்கணுதான் அந்த கேரள நம்பூதிரி ஒருத்தன். அந்த ஆள் கொடுத்த ஐடியாவில் தான் எல்லா கூத்தும் அடிச்சிது. அந்த அந்த ஆளால் தான் அந்த அம்மா நாசமாக போனதுக்கு முக்கிய காரணமே தான். கண்ணகி சிலை எடுக்கணும்னு சொன்னது அந்த ஆள் தான். குயின் மேரிஸ் காலேஜ் இடிக்கணும்னு சொன்னது அந்த ஆள் தான். சேரணி அரங்கத்தையெல்லாம் இடிச்சிடணும்னு சொல்லிட்டு புகாரி ஹோட்டல்லாம் இருந்த அந்த மெரினா கேன்டீன் அதையெல்லாம் இடித்து தள்ளினதெல்லாம் அந்த ஆள் கொடுத்த ஐடியாவில் தான் அத்தனையும் பண்ணிச்சு. அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அம்மா அரசியலில் தோற்று போச்சு. முதல் தோல்வி அந்த அம்மாளுக்கு இதில் பருகூர் தோல்வி வந்தது. அந்த இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தது. அது ஆக்சுவலி சிவாஜியோடைய பேத்தி தானே சார் கல்யாணம் பண்ணி? சிவாஜியோட அது மகளோட பேத்தி, மகவைத்து பேத்தி. அது சசிகலாவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் உறவு. சசிகலாவும் நடராஜனும் போய் அப்போ சிவாஜிக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் தீக்கிறோங்கிற மாதிரி இது பண்ணி சிவாஜியினுடைய சகோதரி கணவர் வேணுகோபால், வேணுகோபால் வந்து நடராஜன் சசிகலா நடராஜனுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுக்காரர். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த உறவு இது பண்ணாங்க. அந்த நம்பூதிரி தான் என்ன சொன்னான்னா, கடற்கரை ஓரத்தில் அந்த கல்யாணம் நடக்கணும், பிரம்மாண்டமாக நடக்கணும், இவ்வளோ செலவெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த அந்த ஐடியாவில் தான் இவ்வளவையும் பண்ணிச்சு அந்த அம்மா. இவ்வளவும் பண்ணி முடித்தது உடைய விளைவு தான் அந்த அம்மா முதல் தடவையாக அரசியலில் தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அவனை துரத்துச்சு அந்த நம்பூதிரி. ஓகே சார், இப்போ சிவாஜி கணேசன் பற்றி பேசும்பொழுது சார், அவருக்கு சிவாஜி அப்படின்னு பட்டம் அளித்த தந்தை பெரியாருடைய கேரக்டர் நான் நடிச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே அவர் இயக்கமாக இருந்தால் நிறைவேறாமலே போச்சு. ரெண்டு நிறைவேற்றல அவர் சிவாஜியா படத்தில் நடிக்கவே இல்லை. சிவாஜி ரோலில் அவர் நடிக்கவே இல்லை, ஒரே ஒரு படத்தில் நடித்தார். ராமனத்தினி ராமலடிங்கிற படத்தில் ஒரு ஒரே ஒரு காட்சியில் வருவார், அந்த முக்கியமான காட்சி மாத்திரம். அது மாத்திரம் சிவாஜி ரோல்லே அவர் நடிக்கணும். அதே மாதிரி பெரியாராக நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். பெற்ற மனம்னு ஒரு படம் வந்தது. அந்த பெற்ற மனங்கிற படத்தில் வந்து ஏறத்தாழ பெரியார் மாதிரி மேக்கப் போட்டு கொஞ்சம் ஒரு சீன் ஆக்ட் பண்ணார். இது ரெண்டு தான் அவர் அவருக்கு நிறைவேறாத ஆசைகள்னு எடுத்தாக்கா சிவாஜியா படத்தில் வரல, அதே மாதிரி பெரியாரா படத்தில் நடிக்கல. இது ரெண்டு பெரிய ஏக்கம் அவருக்கு இருக்குது. ஓகே சார், இந்த ஒரு நாள் மேயராக அவர் அமெரிக்காவில் கௌரவிக்கப்பட்ட சார். அது அமெரிக்காவில் வந்து நியூயார்க் மேயராக இருந்தார். ஏன்னா அரசு சார்பில் போனார். அரசு சார்பில் வந்து அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அழைப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனார். போனபோது ஹாலிவுட்டுக்கெல்லாம் போய் பிரபல நடிகர்கள் சிவாஜி வந்து அப்போ வந்து மர்லோன் பிராண்டோட கம்பேர் பண்ணுவாங்க. மர்லோன் பிராண்டோட சந்திச்சார், சந்திச்சு இதெல்லாம் பார்த்தார். சார்ல்டன் ஹெஸ்டன், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஹாலிவுட்டில் அன்றைக்கி டாப் ஸ்டாராக இருந்தவங்க எல்லாத்தையும் சந்தித்தார். சந்தித்த போது அவர் அப்போ தான் அந்த நியூயார்க் நகர மேயராக வந்து அந்த தங்க சாவியை கொடுத்து பண்ணாங்க. அந்த கௌரவத்தை வாங்கின முதல் ஆள் அவர் தான். அதே போல் சார், இங்கே கூட எகிப்த அதிபர் ஏதோ சம்திங் வரும்பொழுது இல்லை, அது வந்து
ஆஃப்ரோ ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடந்தது கெய்ரோவில். ஓகே சார். அதில் வந்து இந்தியா சார்பில் வந்து போட்டி போட்ட படம் வந்து கட்டபொம்மன் போட்டி போட்டுச்சு. சிறந்த நடிகருக்கான பரிசு அதில் கிடைச்சது அவருக்கு. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், உலக பட விழாவில் நடந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து சிறந்த நடிகர் பட்டம் வாங்கின முதல் ஆள் சிவாஜி. அதுக்கு அடுத்த அப்படி வாங்கினவர் ரங்கராவ், நர்த்தன சாலைங்கிற தெலுங்கு படத்தில். ரெண்டு பேர் தான் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கினவங்க இந்தியாவிலேயே. ஆனால் இந்திய அரசாங்கம் அவருக்கு எந்த வகையான சிறந்த நடிகர் பட்டமும் கொடுக்கல, கடைசி ஒன்றும் கொடுக்கல. தாதா சாஹேப் ஃபால்கே அவார்டு கொடுத்தாங்க, அது வந்துருச்சுன்னா அவர் புறப்படும் போது நான் போய் பார்த்தேன். அப்போ என்கிட்ட கொஞ்சம் இதாக இருந்தார், இதை நீங்கள் புறக்கணிக்கணும்னு. வேணாடா, அது ஆயிரக்கணக்கான பாலிடிக்ஸ் போடும், எனக்கே விருப்பம் இல்லை தான், காலங்கட்ட நேரத்தை நினைத்து கொடுக்குறாங்க, உங்களை அங்கீகரிக்காத பசங்க அப்படின்னு. அதை என்னை சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு அவர் கூட்டு போனேன்னு சொன்னேன்ல, அந்த மீட்டிங்கில் நான் இதை பேசினேன். உங்களை வந்து சிறந்த நடிகர்னு பட்டம் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு சிரிப்பு தான் வருது. உங்களுடைய நடிப்பை பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுங்களுக்கு தகுதி இல்லை. ஜெயகாந்தன் சொல்கிறது தான், அவர் ஜெயகாந்தன்கிட்ட வந்து ஒரு ரசிகர் என்ன சொன்னார், உங்கள் கதை அந்த நாவலை படித்தவங்க ரொம்ப பிரமாதமாக இருந்ததுனார். என் நாவலை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி இருக்குதான்னார். என் நாவலை படிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும், எல்லாரும் படிச்சிட முடியாது என் நாவலை, அந்த கர்வம் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி தான் சொன்னேன், உங்கள் நடிப்பை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுங்களுக்கு என்னங்க இருக்குது தகுதி, ஒரு ஆஃப்டர் ஒரு நாலு கிளார்க் பசங்க அவனுக்கு கொடுக்குற. நாங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் 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 நடிப்பு உலக புகழ் பெற்றது. இன்னொரு சம்பவம் நடந்ததுங்க என்னுடைய இதில், நான் இருந்த துறை வந்து பால்வினை நோய் துறை, டபிள்யூஹெச்ஓட கனெக்டட், ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற சுக உலக சுகாதார நிறுவனத்தோடு எங்கள் டிபார்ட்மெண்ட் கனெக்டட். எங்கள் லேப் வந்து அகில உலக இது, அப்போ பல நாடுகள்லேருந்து ட்ரைனிங்க்கு வருவாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த லேபில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஃபாரினர்ஸ் வந்து ட்ரைனிங்கில் இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் என்னாச்சு, ஆப்கானிஸ்தான்லேருந்து அசதுல்லான்னு ஒருத்தர், எத்தியோப்பியாவிலேருந்து மெஸ்வன் ஒருத்தர், ஜெனிவாவிலேருந்து பென்சன் ஒரு பொண்ணு, ஒரு அம்மா மிடில் ஏஜ், மூணு பேர் வந்திருந்தாங்க ட்ரைனிங்க்கு. ட்ரைனிங் வந்து நான் காரில் கூட்டிகிட்டு போய், அவங்க கன்னிமரா ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க, காரில் கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் சினிமா தியேட்டர்லாம் பார்த்துக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் என்னம்பாங்க, ஏன்னா இந்த மூணு ஊர்லேயும் சினிமா கிடையாது. ஆப்கானிஸ்தான்லாம் எப்போ தான் சினிமா வரும், தியேட்டர்ஸ் பெருசாக கிடையாதாங்க. எத்தியோப்பாலாம் அவங்கெல்லாம் சினிமா பார்த்தாலும் பென்சு, ஜெனிவாவிலாம் அவங்களாம் சினிமா நாட் ஓரியன்டட், அவங்களுக்கு தெரியல. ஏன்னா சினிமா தியேட்டர் சொன்னால் இவ்வளோ இவ்வளோ பெருசாலாம் சினிமா தியேட்டர் கட்டி வைக்கலாம், நீங்கள் பாப்புலேஷன் அவ்வளோ பெருசாக இருக்குது. இவங்க போய் ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தபோது அந்த ஹோட்டல் சர்வர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன சினிமாவெலாம் நடக்குது, ஏதாவது ஒரு சினிமா பார்க்கணுமே அப்படின் போது அந்த சர்வர் என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. சாந்தி தியேட்டரில் போய் பார்க்குறாங்க, கீழ்வானம் சிவக்கும். மறுநாள் காலையில் நான் காலேஜுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, காலேஜுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் நேற்று ஒரு படம் பார்த்தோம், அந்த நடிகர் பேர் சிவாஜி கணேசன், நாங்கள் அவரை பார்த்தோம். என்ன அந்த பென்ஸுங்கிற அந்த அம்மா, எனக்கு நான் அவரை பார்த்தாகணும், நான் அப்போ தான் நான் என் ஊருக்கே போவேன். அந்த அசாதுல்லாங்கிறவன், நான் அந்த இந்தி படமெல்லாம் பார்த்துட்டு திலீப் குமார் திலீப் குமாருங்க ஒன்றுமே இங்கே கிட்ட கூட வர முடியாது, என்ன மாதிரி பார்த்தே ஆகணுன்னாங்க. உடனே நான் வந்து அவங்கள ஏற்றிக்கிட்டு நேராக இதுக்கு போயிட்டேன், அவர் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனால் அன்னைக்கு பார்த்து அவர் ஊரில் இல்லை, கமலா மாமாத்தில் இருந்தாங்க. கமலா மாமாக்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தி இது பண்ணோடனே அவங்கக்கிட்ட நின்று ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டானுங்க. இப்படி ஒரு நடிகனை நாங்கள் பார்த்துருந்தோம். நான் அதை சொன்னேன், அந்த மீட்டிங்கில் சொன்னேன், உலகத்தில் இருக்க சினிமாவே பார்க்காத ஒரு மூணு பேர் உலக சுகாதார நிபுணர்கள் வந்தவன், உன்னை மிகச்ச உன்னை மாதிரி நடிகனை நான் பார்த்ததில்லைன்ட்டு போ, அதை விடவாய அந்த மத்திய அரசு கிளார்க் பசங்க கொடுக்குற டைட்டில் உங்களுக்கு பெருசு இல்லை. அவர் கூப்பிட்டு கேட்டேன், என்னடா இன்னும் சொன்னேன்னாரு, இது வந்தாங்க கமலா உங்க நீ தான் அதை கூப்பிட்டு வந்தியாடா, நான் தான் கூட்டிகிட்டு அப்படியாடா. அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றவருங்க, அப்படிப்பட்டவர். ஷம்மி கபூரும் சஞ்சீவ் குமாரும், ஷம்மி கபூர் வந்து ஏதோ பேசும்போது ஃபிலிம்ஃபேரில் வந்த கட்டுரை அது, அவங்க ஒரு சத்ருகன் சின்ஹா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ கேட்கும்போது ஷம்மி கபூர் சொல்கிறாரு, இதுக்கு எங்கேயோ எங்கெங்கேயோ தேடுற,
நம்ம கிட்ட சிவாஜி கணேசன் ஒரு ஆக்டர் இருக்காரு, நீ அதை மிஞ்சி நீ எவனை காட்ட போற அப்படின்னாரு. ஃபிலிம்ஃபேரில் ஒரு பக்கம் கட்டுற சிவாஜியை பற்றி ஷம்மி கபூர் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து சஞ்சய்குமார்கிட்ட கேட்குறாங்க ஏதோ பேசும்போது, சஞ்சய்குமார் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய சிறந்த இந்திய நடிகர்னு பேர், நீங்கள் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு நடிகரே கிடையாதுன்னு சொன்னது. ஏ அதெல்லாம் பேசாத, சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருக்கார் வேர்ல்டு கிளாஸ், நானும் லோக்கல், வெறும் ஹிந்தி படம் அவன் வேர்ல்டு கிளாஸ் அப்படின்னார். அவன் 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 அதை கேட்டுட்டு தான் சத்ருன் சின்னகா வந்து அப்போ வந்து தங்கப்பதக்கம் ட்ராமா போடுறாரு, அதை பார்க்குறதுக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு சிவாஜியை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ என்ன இதை விடவா அங்கே வந்து ஒரு சிறந்த நடிகர் இந்த மத்திய அரசு கொடுக்குற அந்த டைட்டில் யாருக்கு இங்கே வேணும், யாருக்கு வேணும், அதான் சொன்ன தூக்கி எறியுங்கள் அப்படின்னு. அதில் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். டாக்டர் பட்டம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க, பல்கலைக்கழகத்துக்கு யாருங்க டாக்டர் கொடுப்பாங்க, நீங்கள் தாங்க மற்றவனுக்கு டாக்டர் கொடுக்கணும், நீங்கள் அங்கீகாரம் பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி சிவாஜி ஒரு அற்புதமான கலைஞன், காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பெரிய கலைஞன், தவறான இடத்தில் பிறந்ததினால் காணாமல் போன கலைஞன். விஷயம் தெரிஞ்சவங்க நம்ம அதை இது பண்ணது தூக்கி விட்டதே கிடையாது, போலிகளைத்தானே நம்ம தூக்கி விட்டோம், ஃபேக்கை தானே நம்ம தூக்கி விட்டோம். சிவாஜி கணேசனுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை, கொடுக்கவில்லை, கொடுத்து இருக்கணும், அவர் எவ்வளோ தூரத்தை தூக்கி வச்சு ஆடி இருக்கணும், நம்ம ஆடலை. அதுக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் நாங்களும் காரணமாக இருந்தோம். சிவாஜி படத்தை வந்து மகா மோசம் சொல்கிறதே எங்கள் வேலையாக இருந்தது படிக்கிற காலத்தில், ஏன்னா திமுக விட்டு வெளியே போயிட்டாரு ஒரு கோபம், எங்கள் வேலையாக அதுதான், படமாடா எடுத்திருக்கான் இப்படி தான் அடி உதையெல்லாம் வாங்கியிருக்கேன் அடி அப்படிலாம் பேசி. அது மாதிரி ஒரு அற்புதமான நடிகர், அதில் அவருக்கு வந்த ஒரு துர்பாகியம் என்னன்னா, அவர் காலத்தில் இருந்த சினிமா வேறு, அந்த பாவரிசை படங்கள்லாம் வந்து இன்றைக்கி எங்கள் பசங்கள்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னாக்க, உண்மையை சொல்லணுன்னா பாசமலர் படத்தை பார்த்துட்டு என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஏப்பா இதை முழுசாக நீங்கள் பார்த்தீங்களான்னு, ஏண்டாண்ண ஆரம்பத்துலேருந்து இளவு வீட்டில் உட்காந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்ன படம் பாயுது இதையா பார்த்தீங்க அப்படின்னு. டேய் அந்த படம் வந்தபோது நான் எது இப்படி தாண்டா கமெண்ட் அடிச்சு விட்டேன், எங்கள் அக்கா கல்யாணம் அன்னைக்கு, கல்யாணத்துக்கு மறுநாள் இந்த படம் பார்த்துட்டு வந்து மனுஷன் பார்ப்பானாங்க, அத்தனை பேரும் சேர்ந்து என்ன அடிக்க உரையா குறைய அந்த அளவுக்கு. அந்த பாவரிசை படங்கள் பூராவுமே அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு, என்ன அண்ணன் பாசம், தங்கச்சி பாசம், அக்கா பாசம், அதுதான் அந்த தமிழ் படம்னு ஒரு படம் வந்தது, அவர் நல்லா காட்டினாங்க அதை. அது மாதிரியே வந்து அவரை வந்து வித்தியாசமாக, அவரை வித்தியாசமாக பயன்படுத்தின படம் அந்த நாள், திரும்பிப்பார், முதல் மரியாதை, இதெல்லாம் தான் அவரை வித்தியாசமாக பயன்படுத்தின படங்கள். அப்புறம் காவல் தெய்வம், இந்த மாதிரி படங்கள் தான் அவர் வந்து வித்தியாசமாக பயன்படும். மற்ற எல்லாமே வந்து அக்கா அண்ணன் கழுவுறது, தங்கச்சி கழுவுறது, அப்பனை கழுவுறது, இது மாதிரி படங்களாகவே போயிடுச்சு. எம்ஜிஆர் படங்களை பற்றி கவலையில் ஒரே கதை தான், அது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. ஜெமினி சில முயற்சிகள் பண்ணியிருக்கலாம், அவரும் பண்ண மாட்டார். அந்த மூணு பேருமே மாற்றங்களுக்கே கொண்டுள்ள, அதுக்கு பின்னாடி வந்த ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அதே மாதிரி போனாங்க. எல்லாமே வந்து மெலோ ட்ராமா தான், தாய் பாசம், தந்தை பாசம், எல்லா கதாநாயகனுக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாட்டு தான் உள்ள ஒரு தாய் இருப்பாள், இப்படி தான் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பாரதி ராஜா வந்த பிறந்தானுங்களை கொஞ்சம் பட உலகம் மாறிச்சு. பாரதி ராஜா வந்து கதையை மாற்றினார், பாரதி ராஜா அவனுடைய படங்கள் இப்போ மிக வித்தியாசமாக வர ஆரம்பிச்சது, ருத்ரையா போன்றவர்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாற்றங்கள், இன்றைக்கி காக்கா முட்டை போன்ற படங்கள்லாம் அவர் ஆச்சரியமாக இருக்கு. நடுவில் சில கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் கற்பனை பண்ண முடியல, இப்படி ஒரு படம் பண்ணு. அதே மாதிரி ஜெயம் ரவி நடித்தது டிக் டிக் டிக்குன்னு ராக்கெட்டு, நம்பவே முடியல, தமிழில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா. அதே மாதிரி இந்த விஷ்ணு விஷால் நடித்தது இன்று நேற்று நாளை, நம்பவே முடியல இப்படியெல்லாம் கூட படம் வருமா தமிழ்லையா, ஆச்சரியம். அம்மா பாசம், அப்பா பாசம் எதுவுமே இல்லாமல் விஞ்ஞானம் ராக்கெட்டு உள்ளே சிக்கிக்கிட்டு எப்படிரா வர, ஜெயம் ரவின்னு நினச்சி இன்றைக்கும் நான் ஆச்சரியப்படுறேன். அதே மாதிரி காக்கா முட்டை, சமூக அவலங்களை ஒரு மூணு பசங்களை வச்சுட்டு என்ன மாதிரி பூந்து, நடுவில் கொஞ்சம் பங்கு ரெண்டே வரியை வச்சுக்கிட்டு மூணு படத்தை ஓட்டினாங்க, ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். அந்த அளவுக்கு மாறி போனதுக்கு பிறகு இன்றைக்கி தமிழ் பட உலகம் நல்லா வந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் வந்ததுக்கு பிறகு பட உலகங்கள் போயிடுச்சு, இன்றைக்கி நடிகர்களுக்கு செல்வாக்கள்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை, அது ஒரு நல்ல மாற்றம் தான். அவருடைய கடைசி காலங்கள் எப்படி சார்? கடைசி காலங்கள் வந்து அவருக்கு இருக்கிற கௌரவங்கள்லாம் இருந்தது,
உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு இருந்த கௌரவம் அப்படியே இருந்தது. இன்னும் சொல்லப்போனாக்க கடைசி அந்திம காலங்களில் அவருடைய மரியாதை ரொம்ப பெருசாக இருந்தது, பெரிய பெரிய பெருசாக இருந்தது. நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், போய் பார்த்துருக்கேன். பல்வேறு விஷயங்களை கேட்பார். களப்பிரர்கள்னா யார், இந்த மாதிரி அந்த தமிழ் வரலாற்றை பற்றியெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். அது மாதிரிலாம் நிறையா பேசணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா இருந்தது. ஓய்வு காலத்தை வந்து அழகாகவே இருந்து பண்ணார். ஏன்னா பெரிய குடும்பம், பசங்க சுற்றி அவரை சுற்றி விளையாடிட்டு தான் அவருடைய மரியாதை கௌரவம் குடும்பத்தில் அந்த பசங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவரு அது இந்த மாதிரியான பெரிய இடத்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்பா ஓரமாக போய் படுத்துக்கணும், ஈஸியாரில் படுக்க வச்சுருவாங்க. அது மாதிரி பண்ணாமல் அவங்க மகன்கள்லாம் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. கடைசி வரணும் அவர் நல்லாவே இருந்தார். ஓகே சார், இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு, நேரம் அளித்ததற்கு ரொம்ப நன்றிகள் சார்.